புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எத்தனை டைம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாத பயன்படுத்தாத சொன்னாலும் ஒரு கூட திருந்த மாட்டேங்கிறாங்க. இங்க என்ன பண்றான்? இங்க என்னடா பண்ற? ம், வாடா. சும்மாதான் குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். நீ ஏதோ கவர்மெண்ட் வேலையில் இருக்குன்னு சொன்னாங்க. குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன் அதானே? ஆமா, நாம போட்டது தான்டா, அதனாலதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். நாம போட்டதா? நாம்பனா நீயும் நானும் இல்லை, நம்ம மக்கள் போட்டது. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால தான் நான் செய்கிறேன். இத்தனை குப்பையை என்னைக்கிட்ட எடுப்பேன்? என்னால் முடிகிற வரைக்கும். எத்தனை நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கேன்? 1.5 மாசமாக எடுத்துகிட்ருக்கேன். 1.5 மாசமாவா? ஆமாண்டா. நீ ஏதோ கவர்மெண்ட் வேலையில் இருக்குன்னு சொன்னாங்க, நல்ல சம்பளம் அப்படின்னால சொன்னாங்க. வாரத்தில் 6 நாள் கவர்மெண்ட் வேலையும் 1 நாள் நாட்டுக்காகவும் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் பொறுக்குவேன்? இது வரைக்கும் 1.5 மாசமாக 10 கிலோமீட்டர் மட்டும்தான் எடுத்துருக்கேன். மீதியெல்லாம் நான் ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் அடுத்த வாரம் போய் பார்க்குறப்ப இதை விட அதிகமாக குப்பை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்? மறுபடியும் அந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வருவேன். குப்பை போடுறவனும் போடாமல் இருக்க மாட்டான், நீயே எடுக்காமல் இருக்க மாட்ட. முடியாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேவையை செஞ்சிட்ருக்கேன். மறுபடி அப்ப லீவு? சண்டே தான். கிளம்பும்போது ஃபோன் பண்றியா? கண்டிப்பா பண்றேன். மச்சான் என்னடா? போயிட்டு வரண்டா. என்னடா கையெல்லாம் எடுத்து கும்பிடுற? தெரியல, கும்பிடணும்னு தோணுது. வரண்டா. ஓகே பாய். இவன் செய்யும் பணி நாட்டுக்காக மட்டுமல்ல நமக்காகவும் கூட. முடிந்தவரை பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம்.